ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா, கடம்பூர் போகிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி பைக் ரைட். ஆல்ரெடி நான் கடம்பூர் ஒரு 2-3 times போயிருக்கேன். அப்போ வந்து என்கிட்ட இந்த நான் விளாக்லாம் பண்ணல. ஸோ இந்த வாட்டி வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் 4 பேர் போகிறோம். நாங்கள் 2 பேர் வந்துட்டோம், இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோட யார் வந்திருக்கா அப்படின்னா, இருறா என்ன ரெக்கார்டே ஆகல அதுக்குள்ளே. ஸோ தர்ஷன் தான் வந்திருக்கேன் எங்களோட. நாங்கள் 2 பேரும் 2 பைக்கில் வந்திருக்கோம். ஸோ இவன் பைக் சாராவா, சீ சாரா நான் வச்சிருக்கேன், இது இவன் பைக்கு. இன்னைக்கு திடீர்னு தாரான்னு போய் வச்சுட்டான். எதுவெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ விருந்து போகும்போது கறி விருந்தா பொண்ணு வீட்டில் சொல்லி அனுப்புகிறேன், போடுவாங்க. இது பொண்ணே இல்லை. சரி சரி, எப்படி வர, நாலு ரோட்லேருந்து ஆப்போசிட்டில் போனோம்னா கொடிவேரி, இந்த சைடு வந்தோம்னா கடம்பூர். இங்கேருந்து பெரும்பலம் டேம்னு ஒன்று இருக்குது, அது கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக கடம்பூர் மலை கூட போய்க்கலாம். கடம்பூரில் காட்டேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் சுற்றி பார்க்குற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. போனோம்னா பெஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஒரு சில் ரைட், மார்னிங் ரைட் போனோம்னா சூப்பராகும் கடம்பூரில். அதுக்கு தான் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 9:30 ஆச்சு. மீதி ரெண்டு பேர், அவங்க 2 பேரும் வந்தோன்னே நாங்கள் கிளம்பிடுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து 4 ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து கடம்பூர் போகிறதுக்கு ஒரு, இங்கேருந்து கடம்பூர் ஒரு 20 கிலோமீட்டர்ஸு, நாங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ வாங்க, அவங்க வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூட்டி தான் உங்களுக்கு கேவலமாக போச்சா, தலையை மறைச்சிக்கிறேன் தெரியல. ஸோ கைஸ், இந்த இடம் பேர் தான் வந்து மாசாணியம்மன் கோயில். கடம்பூர் போகிறவங்க, கீழே இறங்குறவங்க எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் எல்லாருமே இங்கே கும்பிடுவாங்க. ரொம்ப ஃபேமஸ், இங்கே நிறைய லாரி வருது. எப்படின்னா, நடு ரோட்டில் லாரியை போட்டு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டு தானடா, கரெக்டுங்களா? ஸோ இன்னும் கடம்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப வெயிலாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, கூலிங்காக இருக்குது. ரொம்ப வெயிட்டில் இங்கே சாமி கும்பிட்டு போவாங்க. ஆனால் சாமியெல்லாம் கும்பிடல. எப்போவுமே வந்து இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து வரும், அது சாமி தொட்டியில் நம்புவோம். எப்போவுமே வந்து அது தண்ணி நம்பியே தான் இருக்கும் ஃபுல்லாக. பப்ளிக்கில் வ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சம்லாம் இப்போ இல்லை, ஆனால் எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க, யாரும் அவன் கிரிக்கு போயிருங்க. சரி ஓகே, நாங்கள் மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சூசைட் பண்ண போறீங்களா? வார்ன் அவுட் தான் வந்துட்டு, நீங்க வந்துட்டு என்னதே ஃபர்ஸ்ட்ல போடணும். போட முடியாதுடா, போடடா, போட முடியாது, போடடா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணுமா அது பண்ணத? புழுபூச்சிக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இப்பதான் அப்படிதான் அந்த அண்ணா சொல்றாங்கன்னு நீங்க நானா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போனா அவ வசம் வெச்சு இத வந்து சித்திக்கு இந்த கிளிப்ப மட்டும் ஸ்பெஷலா அனுப்ப போறேன். பாண்டாவதுலயே சட்டம் அவனே பண்ணிப்பான். கைஸ், கடம்பூர் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே போயிட்டு குன்று வரைக்கும் போனோம். அங்கே காஸ்டியூம் சேஞ்சிங்க, காஸ்டியூம் சேஞ்ச், இங்கே ஃபோட்டோஸ் எடுத்தோம். மொட்டை வயலில் இருக்கே, நம்ம பையன் வேறு கேமரா எடுத்துகிட்டு ஓடிட்டான் பைக்கில் அப்படியே வேகமாக. நாங்கள் இங்கே நிறுத்தி, இங்கே வந்து போகிறப்போ 2 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ 2வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து தான் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதேமாதிரி மேலே போயிட்டு குன்றின்னு ஒரு ஊர் இருக்குது, கிராமம், கடைசி கிராமம்னு நினைக்கிறது தான். அது வரைக்கும் பாதி தூரம் போனோம், அங்கே சில பல வீடியோஸ் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி கீழே போயிட்டுருக்கோம். கீழே போகும்போதும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க இருக்கீங்க ஆல்ரெடி ஃப்ரேம்ல. Thank you so much. வெயில்ல காஞ்சி திட்டீங்களே, அதெல்லாம் சொல்ல. ஐயோ, நல்ல பனி பிரதேசத்துக்கு ஏதோ ஊட்டி.
ஊட்டி மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு கூட்டி போறேன் பில்டப் பண்ணி கடந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பாரு ஜில்லுன்னு காட்டு அடிக்குது இப்போ அப்படிதான் அடிக்கிறீங்க எல்லாம் காடுதான் இது சரி எப்படி உங்களுக்கு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கூட்டு போயிட்டோம்ல ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க ஆனா அங்க நாலே நாலு முள்ளுச்செடி தான் இருந்துச்சு அதுதான் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும் அதுதான் ஃபாரஸ்ட் ஆமா